காமத்திற்கு எது காரணம் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் பூஜித்து அதை கேட்டுக்க ஏயாலிருந்து விடுபட அருள் செய்ய கேட்டுக்க அருள் செய்யறேன்னா வள்ளுவன் சொல்லுவான் பற்றுக்கப்பட்டான் அப்பட்டே நீ பற்றுக்கப்பட்டு விடற்குன்னா நாங்களாம் பற்றற்றவன் அதுக்கு நான் என்ன பொருள்னு கேட்டான் காம இல்லாதவன் காமத்துக்கு என்ன காரணம் கேட்டான் பசிதான் சொன்னான் பசிக்கு என்ன காரணம்னு கேட்டான் மூச்சு காட்டு ஏக்கம்னு சொன்னான் மூச்சு காட்டு ஏக்கமே பசிக்கு காரணம் ஒரு நாள் உண்டிக்கு 26,000 முறை மூச்சு காட்டு வந்து போகும் அதன் காரணம் உள் கருவிகரங்கள் அசையும் கசிவு உள் கருவிகரங்கள் அசைவின் காரணமாக பசி வரும் பசிக்கு பசியால் உணவு சாப்பிடுவான் சத்து அசத்தை பிரிக்கும் அசத்தை வெளியே மலைத்தளமாக தள்ளிவிடும் சத்து 72,000 நாடுமிற்கு முறுக்கிட்டு விடும் 72,000 நாடுமிற்கு முறுக்கட்டினால் அது மனம் புத்தி சித்த அகங்காரத்தை உண்டு பண்ண அகங்கார அந்தகரணத்தை அந்தகரணத்தை இயக்கும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட பொறி உடனே இயக்கும் பணன் கருவிகள் இந்த இயக்கம் என்ன செய்யும் விளைவுகள் அதன் காரணமாக காமம் வரும் இப்போ மூச்சு காட்டு இயக்கம் அவர்களுக்கு இருக்காது அப்போ காமத்தை வென்ற பிறகு அவர்கள் பற்றுக பற்றட்டான் பற்று அற்றான் பற்று என்பது காமம் காமத்துக்கு காரணம் பசி காமத்துக்கு காரணம் உணவு அப்போ உணவு நின்று விட்டது யாருக்கு ஒன்று செத்தவன் நிற்கும் ஒன்றுக்கு ஞானிக்கு ஞானிகள் உணவு சாப்பிட மாட்டான் அவனுக்கு உணவு பிரத்யேகாரம் அவனுக்கு அமிதமான உண்டுகின்ற மக்களுக்கு இப்போ பசி இருக்காது அமிதமான உண்ணுகின்ற மக்களுக்கு பசி இருக்காது பசியில்னா காமம் இல்லைங்க காமம் இல்லாதவன் பட்டட்டவன் பற்றுக பட்டட்டான் அப்பட்டேன் பற்று பற்றுக பற்று விடற்குன்னா அப்போ காமம் மற்றவன் இப்போ காமம் என்ன செய்யும் காமம் என்ன செய்யும் ஒருவனை நற்பெயரை கிடக்கும் நரகத்தை தள்ளும் நிலையில்லா பொருளை நிலை என்று மயங்கும் தொடர் பிறகு காரணமாக இருக்குது இந்த காமம் என்ன செய்யும் கொடி நோயை உண்டு பண்ணும் பகை உண்டு பண்ணும் பொல்லாத வறுமையும் உண்டு பண்ணும் பாவியாக்கும் காமம் ஒருவனை பாவியாக்கும் காம ஒருவனை அறியாமை உண்டு பண்ணும் அந்த காமத்தை வெல்லுகின்ற வல்லமை ஞானிகளுக்கு தான் உண்டு வென்றிருக்கிறார்கள் ஞானிகள் அவர்களை வென்றுதான் அதை கேட்க வேண்டும் பற்றுகப்பட்டான் அப்பட்டேன் பற்றுகப்பட்டு விடற்குன்னா அவர்கள் ஆசி இல்லாமல் தலைவன் அறிந்து கொள்ள முடியாது அப்போ அவனோட ஆசி பெற்று தான் காமத்தை வெல்ல வேண்டும் அப்போ காமம் இல்லை அப்போ அப்படி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா ஏன் இல்லை இருக்குது அப்போ நான் மனைவி மக்களோடு இருக்கக்கூடாதா யார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அவர் கூடவே இருந்துக்கிட்டு வா இல்லறத்தை நடத்திக்கிட்டே வா தினம் பூஜை செய்து வா இப்போ கா ஓட இவ இல்லறத்தை இருந்தே தினம் பூஜை செய்து வந்தால் தான் அது விடுபட முடியும் ஒரு நாள் ஓர் இரு நாள் பூஜை செய்து காமத்தை விட முடியாது ஏன்னா அது உடம்பு பூராவும் இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் காம அணுக்களை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்